கடல் கிழஞ்சுகள் கொண்டு செய்யப்படுகின்றன. கைவினைப் பொருட்களை வாங்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டும் நிலையில் இத்தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் கிழஞ்சுகள் பொருட்களை ஏற்றுமதி செய்ய மத்திய மாநில அரசுகள் ஆவணம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடினார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும், ஒருவேளை கற்ற கல்வியை கைவிட்டாலும் கூட பழகிய கைத்தொழில் காப்பாற்றும் என்பதுதான் பெரியோர்கள் கூற்று. இயற்கையோடு தொடர்புடைய பொருட்களை கொண்டு செய்யப்படும் கைத்தொழில்களாக கூடை பின்னுதல், பாய் பின்னுதல், மண்பாண்டங்கள் செய்தல், அலங்கார கைவினைப் பொருட்கள் செய்தல் என பல தொழில்கள் உள்ளன. இந்த வரிசையில் கடல்தாயிடமிருந்து கிடைக்கும் சிப்பிகள் மற்றும் கிழிஞ்சல்களை கொண்டு ஏராளமான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. சிற்பிகளால் செய்யப்படும் பூங்கொத்து, காதணிகள், பாசிமணிகள், ஷோகேஸ் பொம்மைகள் பார்ப்பதற்கு அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக கிழிஞ்சல்களான பூங்கொத்து காண்போரை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் கன்னியாகுமரியில் ஹேண்டிகிராப்ட் துறை, நாப்பாடு வங்கி மற்றும் MSM உடன் இணைந்து மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாக அப்பகுதியில் உள்ள இளம் பெண்களுக்கு பயிற்சிகள் அளித்து வருவதாக கூறுகிறார். இதில் பயிற்சி பெற்ற நிஷா என்பவர் ட்ரெயினிங் நபார்ட் பேங்கின் ட்ரெயினிங் லபிச்சிட்டு எனக்கு பஞ்சாயத்தின் ட்ரெயினிங் അങ്ങനെ കുറച്ച് ട്രെയിനിങ്ങൾ എടുക്കാൻ പറ്റിയിട്ടുണ്ട്. ഒരു 10-200 പെണ്ണുങ്ങളെ ഞാൻ പഠിപ്പിച്ചെടുത്തിട്ടുണ്ട്. നന്നായി അവർ വർക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. ഇപ്പോൾ അവർ സ്വന്തമായിട്ട് കടയിട്ടിട്ട് അത് അതിലൂടെ ഉപജീവന മാർഗം കണ്ടെത്തിയിട്ടുണ്ട്. ഇത് കുറിച്ച് അവർ കൂറുംപോലെ 200-ക്കും മേൽപ്പെട്ട പെണ്ണുകൾക്ക് ഇന്ന പയിച്ചി അളിത്തു വരുവതാകും. പൂക്കളാലാണ് പൂങ്കൊത്ത് ഓരിരു നാളുകളിൽ വാടിവിടും. ஆனால் கடல் சிப்பிகள் மூலமாக செய்யப்படுகிற பூங்கொத்துகள் 10 முதல் 50 வருடங்கள் ஆனாலும் எந்த சேதாரமும் இல்லாமல் அப்படியே இருக்கும் என்கிறார். அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு நினைவு பரிசாக வழங்க கிழிஞ்சல் பூங்கொத்து அதிகம் வாங்கப்படுவதாக தெரிவித்தார். ஒருபாடு என்ன போல ஒருபாடு ஸ்திரீகளுக்கு இதில் உயரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான இதுன்னு எனக்கு மனசிலக்கா பற்றி ഞാനിങ്ങനെ ഒരു ഞാൻ ഇപ്പോൾ ബൊക്കുകളെല്ലാം എനിക്ക് ഒരുപാട് മന്ത്രിമാർക്കും IPS ഓഫീസർമാർക്കും കളക്ടർമാർക്കെല്ലാം കൊടുക്കാൻ പറ്റിയിട്ടുണ്ട്. 2 രൂപ മുതൽ 15 ലക്ഷം രൂപ പരിമാണമുള്ള പൊരുക്കൾ ചെയ്യ പയിച്ചി അളിപ്പതാക കൂറുകാർ നിഷ. ഇതൻ മൂലം പെണ്ൾ തങ്ങൾ സ്വന്ത കാലിൽ നിൽക്ക ഇത് പെരും തുണയാക ഇരിക്കും എൻകാർ. എനിക്ക് ജീവിക്കാൻ പറ്റുന്ന പോലെ എനിക്ക് മറ്റുള്ള പെണ്ണുങ്ങളെ പഠിപ്പിച്ച് അവരെ ജീവിക്കാനുള്ള ഒരു പ്രാപ്തിയാക്കി കൊടുക്കാൻ എനിക്ക് പറ്റിയിട്ടുണ്ട്. கடல் சிப்பிகள் மற்றும் கிழிஞ்சல்கள் கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களை வாங்க உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டும் நிலையில் கிழிஞ்சல்களுக்கான கைவினைப் பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய மத்திய மாநில அரசுகள் ஆவண செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கைத்தொழில் மூலம் தனிநபர் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் என்பது நிதர்சனம். கைவினைப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய அரசு உதவிக்கரம் நீட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.